தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு டிவி அப்படின்னாலே அது ஸ்மார்ட் டிவின்ற நிலைமை ஆயிடுச்சு இல்லைங்களா. எங்கிட்ட கேட்டாலும் நானும் ஒரு ஸ்மார்ட் டிவியை தான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அந்த ஸ்மார்ட் டிவி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் 100% பர்ஃபெக்டாக இல்லைன்றது உங்களுக்கு தெரியுமா? எஸ், உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் டிவி இருந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறதுக்கு பிளான் பண்ணாலுமே சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசாக கேளுங்க. அப்போ தான் ஒரு ஸ்மார்ட் டிவியில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன கம்மி இருக்குன்றது தெரிஞ்சு நம்ம ஒரு கரெக்டான டிவியை வாங்குறதுக்கு கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே என்னென்னா, ஒரு டிவியை நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் ரிமோட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுட்டு காலையில் வந்து ஆன் பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம எப்பவுமே கரண்ட்டெல்லாம் சேவ் பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணுவோம், சுவிட்சை தான் ஆஃப் பண்ணுவோம், திரும்ப சுவிட்ச் ஆன் பண்ணி தான் ரிமோட்டில் ஆன் பண்ணுவோம். அப்படி ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கே டீ போட்டு டீயே குடிச்சிட்டு வந்துடலாம், அப்போ தான் டிவி ஆன் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் கிரிக்கெட்லாம் வந்து பார்க்கும்போது 2-3 ஓவரே முடிஞ்சு போயிடும் போல் அவ்வளோ ஸ்லோவாக வந்து பூட்டப் ஆகுது. ஸோ பூட்டப் டைம் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாக இருக்குன்னு தான் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூ வரைக்குமே அப்படிதான், நீங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பூட்டப் டைமை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். பிகாஸ் ஒரு நார்மல் டிவியை விட ஒரு ஸ்மார்ட் டிவி இவ்வளோ லேட்டாக பூட்டப் ஆகுது அப்படின்னா அப்புறம் எதுக்கு அது ஸ்மார்ட், எதுக்கு அது வேகம்? அந்த விஷயத்தை கண்டிப்பாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக ஓஎஸ். எஸ், நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான், நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஓஎஸ் இருக்குன்றது தெரிஞ்சதான் வாங்குறோம். மேக்ஸிமம் இப்போ காம்படிஷன் கிடையாது, ஆண்ட்ராய்டில் என்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்த்து வாங்குவோம். பட் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஓஎஸ் இருக்குது, பட் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் இன்றைக்கி இந்தியாவில் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி கிட்ட தான். ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மற்ற ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப் பிராண்ட்ஸ் இருக்குது, சாம்சங், எல்ஜி, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சோனி, இவங்கெல்லாம் அவங்களுடைய ஓன் ஓஎஸ் வச்சுருக்காங்க. பட் அந்த ஓஎஸில் என்ன வெர்ஷன் இப்போ கரண்ட்டாக இருக்குது, அந்த ஓஎஸ் வெர்ஷனுக்கு அவங்க அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களா, அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்து ரன்னிங்கில் இருக்கா, அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்துட்டு நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நிறைய பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்ட்ராய்டு டிவி பக்கம் வராங்க, இல்லை அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஓஎஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெர்ஷன் மட்டும்தான் வந்து கடைசி வெர்ஷனாக இருக்கும், திரும்ப வந்து அதுக்கு அடுத்தது அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும் போது என்ன ஓஎஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டா இல்லை வேறு ஓஎஸ், அந்த வேறு ஓஎஸ் அப்படின்னா அந்த ஓஎஸ் எந்த ஓஎஸ், அது எந்த அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்குன்றத பார்த்து வாங்கும்போது கரெக்டாக வந்து வாங்க முடியும். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க தான் சர்ச் பண்ணணும். இந்த சைடு ஆண்ட்ராய்டு தான் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆண்ட்ராய்டுலயும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முழுக்க முழுக்க டிவிக்காகவே டெவலப் பண்ணப்பட்ட ஓஎஸ். இந்த சைடு வெறும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் சொல்றது. இந்த மொபைல் போன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, டேப்லெட்லயும் அதே ஆண்ட்ராய்டு தான் இருக்கும். அதே ஓஎஸ் எடுத்து இவங்க டிவி சைஸ்ல அந்த ஓஎஸ் போட்டு விட்டுருவாங்க. ஆனா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, அடடா இது பாக்குறதுக்கு ஆண்ட்ராய்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். பட் அது அந்த லெவல்ல மட்டும்தான் இருக்கும். யூஸ் பண்ணால் நிறைய பக் வரும், யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பிளேவே ஆகாது, நிறைய இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெறும் ஆண்ட்ராய்டை மட்டும் பார்த்து தயவு செஞ்சு ஒரு ஸ்மார்ட் டிவியை வாங்காதீங்க. அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன பிராண்ட் இப்போ புதுசாக வருது, ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, பேரே தெரியாத பிராண்டெல்லாம் இப்படி ஆஹா ஓஹோன்னெலாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல தான் இருக்கும். அஃபிஷியலாக சர்டிஃபைட் ஃப்ரம் கூகுள் ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ் இருக்குன்றது எங்கே இருக்கோ அந்த டிவியை நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டான ஒரு ஓஎஸாக இருக்கும். ஏன்னா அந்த டிவிக்கு தான் அவங்க அப்டேட் கொடுக்க முடியும். பிகாஸ் கூகுள் தரப்புலேருந்து அப்டேட் கொடுப்பாங்க, அதை இவங்க இன்டகிரேட் பண்ண முடியும். ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கும். நீங்கள் வெறும் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கக்கூடிய டிவி வாங்கினீங்கன்னா அதில் ப்ளே ஸ்டோர் வந்து சப்போர்ட் பண்ணாது, நீங்கள் ஏபிகே டவுன்லோட் பண்ணி போடணும், அது மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. பட் இந்த சைடு ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸில் ப்ளே ஸ்டோர் இருக்குது, நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ஆப்ஸ் வச்சுக்கலாம், கேம்ஸ் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன் அஃபிஷியலான ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ்க்கு கொடுக்குறாங்க. வித்தியாசம் புரிஞ்சிடுச்சு இல்லையா? இந்த ஆண்ட்ராய்டு டிவிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அவங்க அப்டேட்டட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல, அதாவது ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ்லாம் கொடுக்குறதில்ல. பிகாஸ் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி 11 வரைக்கும் போயிட்டுருக்கு, ஃபோனில் 10 வரைக்கும் வந்துருச்சு, மேக்ஸிமம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் 9 வந்து நினைட்டுருக்கு. டிவிலையும் அதே மாதிரி தான், ஆண்ட்ராய்டு டிவி ஓஎஸ் 9 வரைக்கும் தான் இப்போ நிறைய டிவிஸில் வந்து கொடுக்குறாங்க. 10 வரைக்கும் இன்னும் யாருமே போகல. 1-2 பிராண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த நோக்கியா ரீசெண்டாக ஒரு டிவியை லான்ச் பண்ணாங்க, அதில் ஆண்ட்ராய்டு 10 இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கீழே இருக்கக்கூடிய வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அந்த அப்டேட்டட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை வந்து அவங்க சீக்கிரமாக எவ்வளோக்குள்ள கொடுக்குறாங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. பிகாஸ் மார்க்கெட்டே எங்கேயோ போயிட்டு இருக்கு. கூகுளே பார்த்தீங்கன்னா டிவிக்காகவே ஒரு பிரத்யேகமான ஓஎஸ் எல்லாம் வந்து தனியாக தயாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்?
அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல. நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸே கொடுக்கறதில்ல, வித்துட்டா அவ்வளோதான் விட்டுறாங்க. ஸோ அதனால நீங்கள் வாங்கக்கூடிய பிராண்டும் கரெக்டாக அப்டேட் கொடுக்குறாங்களான்றதை தெரிஞ்சுவாங்க. இல்லை ஒரு நல்ல பிராண்டு கிட்ட இருந்து வாங்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. ஏன் இந்த அப்டேட்ஸை பற்றி நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2020 நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, ஆண்ட்ராய்ட் 9 இருக்கு, இன்னொரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு. பிகாஸ் நார்மலாக டிவி எல்லாம் நம்ம வீட்டில் நான்லாம் வாங்கினாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மாற்ற மாட்டோம், மினிமம் 20 வருஷம்லாம் ஓடுற டிவி எங்கள் வீட்டில் இன்னும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம மதிச்சு ஒரு ஸ்மார்ட் டிவின்னு சொல்லி வாங்கி வைக்கும் போது நமக்கு டவுன் த லைன் ஒரு 5 வருஷம் மினிமமா இல்லை 8 வருஷமாச்சு வரணும். அப்படி வரலன்னா நம்ம ஸ்மார்ட் டிவி வாங்கி யூஸே இல்லை. இல்லை வெறும் பணம் பார்க்கறதுக்கு நம்ம வாங்குறோம், நெட்ல கனெக்ட் ஆகணும், ஆப்ஸ் எல்லாம் ஓடணும், கேம்ஸ் விளையாட முடியணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இன்னைக்கு வாங்குற மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும், அப்பதான் அது கரெக்டாக இருக்கும். இவங்க அப்டேட் கொடுக்கலன்னா என்ன பிரச்சனைன்னா நிறைய ஆப்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது, அமேசான் பிரைமா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் தான் போக போக சப்போர்ட் ஆகலன்னா என்ன பண்ண முடியும், டிவியை மாற்ற முடியுமா? உடனே மாற்ற முடியாது. அப்டேட்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்க கொடுக்கலனா வேறு ஆப்ஷனே இல்லை. ஒன்று டிவியை மாற்றணும், இல்லை ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெறும் கேபிள் டிவியோ இல்லை டிஷ்ஷு போட்டு அதை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதனால் வாங்கும் போது ஒரு கரெக்டான டிவியை அந்த அப்டேட் கொடுக்குற பிராண்டாக வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைனா திரும்ப அந்த ஸ்மார்ட் டிவி பாக்ஸோ இல்லை ஃபயர் ஸ்டிக்கோ இந்த மாதிரி போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஒரு சூழ்நிலை வேண்டாம். இன்னொரு சின்ன ஒரு நோட் சொல்லிடுறேன், ஒருவேளை உங்ககிட்ட பழைய டிவி இருக்குது ஆனால் அது சூப்பரான டிவி, இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க ப்ரோ, சாம்சங்கோ சோனிதோ எல்ஜிதோ, செம்ம கிளாரிட்டியாக இருக்கும் ஆனால் ஸ்மார்ட் கிடையாது, இல்லை அந்த ஸ்மார்ட் டிவிக்கு அப்டேட் வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் இருக்கு, எம்ஐ இது இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் வெல் நோன் பிராண்ட் கிட்ட இருந்து கரெக்டாக ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. 4K சப்போர்ட் பண்ணக்கூடியதே இருக்கு, அதில் உங்களுக்கு தேவையான புது புது ஹார்ட்வேர்ல இருந்து எல்லாமே இருக்கும், லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்கும், நீங்க யூஸ் பண்றது கன்வீனியன்டா இருக்கும். டவுன் த லைன் இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சப்போஸ் இன்னும் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 2000 ரூபாய் பாக்ஸை மட்டும் தூக்கி போட்டுட்டு அப்போ வரக்கூடிய புது பாக்ஸை வாங்கி புது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லயோ இல்ல புது சாஃப்ட்வேரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது பழைய டிவி சூப்பரா இருக்கு, இல்ல ஒரு நல்ல டிவி இருக்கு, நான் அதை ஜஸ்ட் புது டிவி வாங்குறதுக்கு காசு இல்லை இல்லை அப்கிரேட் பண்ண விருப்பம்ன்றவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் நான் ஒரு சில ரேண்டமான டிவி பிராண்ட்ஸை பற்றி இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டதே கிடையாது. பட் நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருப்பீங்க, பேரே தெரியாது எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது, எங்கிட்டையும் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுங்கள், அன்பாக்ஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. பட் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை ரெக்கமெண்டும் பண்ணது கிடையாது. பண்ணாததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இன்னைக்கு டிவி நம்ம வாங்குகிறோம் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு கழிச்சு மாற்ற போகிறது கிடையாது, 8 வருஷம் பல்லாண்டு வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான். ஸோ நீங்களும் அதிலேருந்து கொஞ்சம் தள்ளிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு டிவியில் நிறைய விதமான பக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவியில் ஒரு பக் வந்திருக்கும், ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருந்திருப்பேன், அந்த ஃபீச்சரை எனக்கு அந்த பக் தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி பக் வரும்போது நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கஸ்டமர் சர்வீஸில் இருந்தோ இல்லாட்டி அந்த பிராண்ட் கிட்ட இருந்தோ அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் ஆச்சு எடுக்கணும், லேட்டாக வருதோ இல்லை சீக்கிரமாக வருதோ, பட் வரணும். அந்த அப்டேட் வந்து வந்து அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆச்சு அந்த பிராண்ட் வந்து இருக்கணும். டிவி நாங்கள் அப்படி ஒன்று லான்ச் பண்ணோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிராண்ட் கிட்ட நம்ம வாங்கினோம்னா நமக்கு அவ்வளோதான். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான ஸ்மார்ட் டிவிஸில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் பிராண்டிங் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை பற்றி மட்டுமே சொல்கிறாங்களே தவிர இன்னும் நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை கொண்டே வர கிடையாது. பிகாஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடியது எல்லாமே சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், ஜஸ்ட் குரோம் காஸ்ட் யூஸ் பண்ணுறது, காஸ்டிங் பண்ணுறது, இதெல்லாமே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இன்றை வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த அடுத்த லெவல் ஆஃப் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை வந்து சீக்கிரமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் மேக்ஸிமம் டிவியில் இல்லை, அப்படியே இருந்தாலும் அதோடைய விலையெல்லாம் 2 லட்சம் 4 லட்சத்துக்கு மேலே போகும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை சீக்கிரமாக கொண்டு வந்தாங்கன்னா ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் சைட். ஹார்ட்வேர் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முழுக்க முழுக்க இந்த சாஃப்ட்வேரை வச்சே நிறைய விஷயங்களை பேசும்போது இந்த ஹார்ட்வேரை பற்றி சுத்தமாக மறைச்சிடுறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் 4K இருக்கு, 1080p டிஸ்பிளே, ஃபுல் HD, இவ்வளோ தான் வந்து சொல்கிறாங்க. பட் பின்னாடி இருக்கக்கூடிய போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ட்ஸ் எல்லாம் பழைய போட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ வரக்கூடிய HDMI 2.1 USB 3 எதுவுமே வந்து கொடுக்குறது இல்லை, 1-2 போட்டை வந்து மிஸ் பண்ணி விட்டுறாங்க, சின்ன சின்ன போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு, HDMI ARC போர்ட் கொடுக்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான போர்ட்ஸை கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு ரேட்டை கட் பண்ணிடுறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி, ஜஸ்ட் நம்ம கலர்ஸ் மட்டும் அதிகமாக கொடுக்குறதுனாலே மட்டுமே ஒரு டிவி வந்து பெஸ்ட் டிவி ஆகிடாது, அதோடைய நிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 350 இல்லை 500 or 550 நிட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கு. எவ்வளவு கலர் பிரைட்னஸ் அதிகமா இருக்கோ நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும், HDR சப்போர்ட் வரணும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் டிஸ்ப்ளேலயே பாத்தீங்கன்னா நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கிற மாதிரியும் சரி, இல்லாட்டி வந்து லேட்டன்சி கம்மியா இருக்கிற மாதிரி நிறைய பேர் கேம்ஸ் விளையாடணும் ஆசைப்படுவீங்க. அப்படி எல்லாம் கேம்ஸ் டிவியில ஸ்மார்ட் டிவியில கேம் விளையாட முடியலனா என்ன பண்றது? சோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த ஹார்ட்வேர்லயும் அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அதை சப்போர்ட் பண்றதுக்கான சாஃப்ட்வேரும் கரெக்டான இன்டகிரேஷன் இருக்கணும். சோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்மார்ட் டிவியா இருக்கும். பட் அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. கம்மி விலையில் 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு போனீங்கன்னா இருக்கும், பட் கம்மி விலையில் அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து சீக்கிரமாகவே வரணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கும் போது அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் என்ன இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேனல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன கிரேட் பேனல், ஸோ இந்த மாதிரி எல்லா
எல்லா விஷயத்தையுமே பாருங்க. வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் பார்க்காதீங்க, வெறும் ஹார்ட்வேர் மட்டும் பார்க்காதீங்க. ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது ஒரு கரெக்டான ஸ்மார்ட் டிவியை நம்மளால வாங்க முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு ஸ்மார்ட் டிவியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் பர்சனலாக என்னென்ன விஷயங்கள்லாம் ரிவ்யூ பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை எங்கள் வீட்டில் நான் ஒரு ஸ்மார்ட் டிவியை வச்சு நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நிறைய விதமான விஷயங்கள் உங்கள் கூட ரிலேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிவியில் இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ப்ரோ, இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்றது எது தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி பார்க்கலாம், ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனை நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்க்கறதோடு நிறுத்திக்காதீங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ வந்து போய் சேரட்டும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.